ஒரு பொம்பளை வந்து என்ன செருப்பெல்லாம் வச்சிருக்கு. ப்ரோ போலீஸ் ஜீப் பார்த்தா சொல்லுவாங்களா? ஆ அதோ அதோ வந்துட்டேன் வந்துட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் மிஸ்டர் லாலிபப். ஹாய் லாலிபப் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜிஎஃப் பிரியாணி கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். என் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தம்பி கேடி மொர்டி கேமி, கேடி அஜய் விளாக்ஸ். ஏ மாத்திரியா போ, இப்போ கேடி அஜய் விளாக்ஸ் வந்திருக்கான். அப்புறம் கூட நம்ம அண்ணா வந்திருக்காரு, நிவாஸ் நிவாஸ் வந்திருக்காரு, ஹெல் டூ ஹெவன் வந்திருக்காரு. ஸோ நம்ம கலாட்டா கோகுல், ஸோ ஜி கிருஷ்ணா ஓனர் இங்கே வந்திருக்காருங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹாய் சொல்கிறேங்க, நம்ம கேமிங் புயல் வந்திருக்காரு, புயல் வேகத்தில். ஓகே ஓகே. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடையோட அந்த செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கேட்க பார்க்கலாம் வாங்கலாம். ப்ரோ வணக்கம், இவர் தாங்க கேஜிஎஃப் ஓனர். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமாக கொண்டு போயிருக்கீங்க கடை, வாழ்த்துக்கள். இவங்க எல்லாமே ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. இதான் கேக்கு கைஸ் பார்த்துங்க, கேக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேஜிஎஃப் டூங்க. ஸோ ஒன் ப்ரோ, 1 இயரா ப்ரோ? 1 இயர் ஆகுதா? ஆமாம் ப்ரோ, கடை ஓப்பன் பண்ணி கரெக்டாக 1 இயர் ஆயிடுச்சு ப்ரோ. 1 இயர் ஹாப்பியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமா. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ வேணும்? ஒரு கடை ரன் பண்ணி 1 இயர் கொண்டாடுறேன், இதோட என்ன சந்தோஷம் வேணும்? இதோட ரொம்ப சந்தோஷம். ப்ரோ போலீஸ் ஜீப் பார்த்தீங்க சொல்லுவாங்களா? ஆ அதோ அதோ வந்துட்டேன் வந்துட்டேன். வணக்கம். அந்த தம்பி வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ண தம்பி. இவர் வந்து கஷ்டப்பட்டவர், கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்காரு. இன்றைக்கி இந்த நைட்டு கடையில் பிரியாணின்றது வந்து இங்கே மட்டும் இல்லை, பசங்க வந்து போரூர், இந்த பக்கம் பூந்தமல்லி, கோவளம், திருவெற்றியூர், இங்கேருந்து எல்லாமே இங்கே வருவாங்க. நானும் கேட்பேன், நைட்டில் ரவுண்ட்ஸ் போகும்போது கேட்பேன், அப்போ அங்கே எதுவும் பிரியாணி கடை இல்லையா, இங்கே நான் அங்கே சாப்பிட முடியாதான்னு கேட்பேன். சார் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இங்கே கொடுக்குற டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதேமாரி தம்பி சொல்லணுன்னா ரொம்ப நல்ல பையன், கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கான். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேஜிஎஃப் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி 1 இயர் செலிப்ரேஷனுங்க, கரெக்டாக. நிவாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் மாப்பிள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டுருக்கான். கேக்கு சூப்பராக இருக்குங்க, கேக்கை நாசி பண்ணாதீங்களா? வந்து நிறைய கடை இருந்தாலும் கேஜிஎஃப் மாதிரி வந்து சத்தியமாக வரையவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து சும்மா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். ஓகே சார். மாமா நீ என்ன சொல்ல விரும்புகிறேன் மாமா? ஆனால் இது வரைக்கும் சென்னையில் எவ்வளோ கடையில் வந்து பிரியாணி வந்து சாப்பிட்ருக்கேன், ஆனால் அந்த கேஜிஎஃப்ல சாப்பிட்ற டேஸ்ட்டு கடை எங்கேயுமே சாப்பிட்றதில்ல. அவ்வளோ டேஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன், கேஜிஎஃப் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் தான். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கடைக்கு வந்து மீன் நாங்களாம் வந்து பசங்க சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அண்ணனோட கேரக்டர் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ணனோட இந்த நல்ல மனசுக்காக இன்னும் நிறைய கடை ஓப்பன் பண்ணுன்றது என்னோட விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பீல் ப்ரோ தான் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா சுத்தம் எலினா கத்தம் மேலும் மலர் வாழ்த்துக்கள். சரியான டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டுக்காக தான் இவ்வளோ கூட்டமாக நான் சொல்லலனால நீங்கள் வளர்ந்துருங்க. ஓகே, பிரியாணி கடைக்கு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன். உங்க பிரியாணி கடைக்காக வர சொல்லி நீங்க ஒரே பயங்கர ரெக்கமெண்டேஷன், அதுக்காக தான் நீங்க வந்தது. ஹாப்பி டு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. சொல்ல போனா நம்ம அண்ணனோட மனசு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ இது பண்ணி எனக்கு சாப்பாடு போட்டு, உண்மையில சொல்ல போனா டேஸ்ட் வேற லெவல். குழந்தைங்க கூட ரசிச்சு சாப்பிடலாம், ஏன்னா அது இவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இந்த தொக்கு பிரியாணி தான் நான் அடிட்டு, நைட் டைம்ல நான் எப்போ வந்தாலுமே தொக்கு பிரியாணி தொக்கு பிரியாணி தொக்கு பிரியாணி தான் ஃபேமஸ் ஆனதும். அது வரைக்கும் தான் தொக்கு பிரியாணி அடிச்சுக்க வாய்ப்பே கிடையாது ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி,
கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குங்க நம்ம வீட்டு பக்கத்தில் பிரியாணி கடை, எங்கள் வீட்டு பக்கத்தில் பிரியாணி கடை இருந்தாலும் ஸோ ஒரு ஒரு 15 கிலோமீட்டர் செலவு பண்ணி உங்கள் கடையில் வந்து நான் இன்ன வரைக்கும் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் நைட் டைமில். எனக்கு கேஜிஎஃப் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஃபேவரட். அவ்வளோதான், ஓகே ப்ரோ. இன்னும் மேலும் மேலும் வாங்க. இப்போ உங்க கேஜிஎஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கடை ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் எப்படி பாத்துக்கிறாரு? நல்லா பாத்துக்கீங்களா ப்ரோ? நல்லா பாத்துக்கிறாரு. நல்லா பாத்து, கஷ்டம் எது கூட இல்ல, ஒண்ணுமே கஷ்டமே இல்ல ப்ரோ. நல்லா ஃப்ரெண்ட்லி, எல்லாம் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் இருக்கு. மாஸ் பண்றாங்க, நாங்க பண்றோமோ இல்லையோ இவங்க தான் மாஸ் பண்றாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க. ஸோ இவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியே கிடையாது. ஸோ ஹைதராபாத் தானே ப்ரோ? ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேஜிஎஃப்ல சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாரும் தாங்க, இவங்க இல்லைன்னா அந்த பிரியாணி கடையே இருந்திருக்காது. சின்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சரவடி வச்சோம் இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு சாஞ்சி இது மேலே லைட்டாக ஒரு ஃபன் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் ஹாப்பி தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களும் எல்லாரும் ஹாப்பி தான், டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. வருமா வணக்கம், ட்ரெஸ் பார்த்தீங்களா அழுகு, நான் டான்ஸ் ஆடியானா அதாங்க. எப்படி இந்த கேக் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? என்ன ப்ரோ, நானும் எடுத்தேன் ப்ரோ, நல்லா தான் கேக்கு. நான் இந்த மாதிரி கேக்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அதே முந்திரி எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. சரி வீணா போக கூடாது அப்படின்ற ஒண்ணு, அதான் உண்மை. ஊட்டா ஊட்டா ஊட்டா, ஆ என் தம்பி ஊட்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். அது விருந்து பிரியாணி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிடும் போது வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் டம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆ ரெடி போய். அம்மா பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஆள் வித்தெல்லாம் பயங்கரமாக காமிக்கிறாருப்பா. மட்டன் பிரியாணிங்க கேஜிஎஃப் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். நியர் செலிப்ரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பசங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டுங்க இது. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவ ரெடி ஆச்சுங்க. ஸோ இப்போ சாப்பிட்டலாம் போயிட்டு. மட்டன் பிரியாணி குடிக்கிறீங்களா இன்றைக்கி மட்டுமா இல்லை எல்லா நாளுமா? இல்லை ப்ரோ, இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க சொல்லிட்டு உங்களுக்கு கோசை இல்லை, கோசை ரெடி பண்ணி வச்சு ஸோ எல்லாருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வந்திருக்காங்க, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் உங்க சொந்தக்காரர் நிறைய பேர் வந்திருக்காங்க. கடை பசங்க கடை, நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் கோசை எல்லாரும் மட்டன் பிரியாணி போனோம் சொல்லிட்டு மட்டன் ரெடி பண்ணியிருக்கோம். வந்து சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இது நல்லா சொன்னீங்கன்னா கஸ்டமர் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணலாம் நம்ம. ஓகே வாங்க ப்ரோ, போகலாம். கைஸ் நம்மளுக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்திருக்குங்க. நல்லிலாம் பாருங்களேன், ஸோ தாறு மாதிரா இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நாக்அவுட் பண்ண போகிறேங்க. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்துச்சுங்க. ஸோ பிரியாணி அச்சு நாக்அவுட் பண்ணலாம் வாங்க. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்தியா? நானும் சாப்பிட்டு சொல்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லிலேருந்தே போயிடலாம். சாப்பிட்டு வந்துடுங்க. இந்த ஹைதராபாத் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஊறி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி ஊற்றுருவாங்க, சிக்கன் தந்தூரி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். மைனஸில் போய் டிப் பண்ணிட்டு ஆஹா
தந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைல சாவடிப்பா. தந்திரி வந்து பாத்தீங்கன்னா தந்திரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த கருகின ஸ்மெல் இருக்கும் பாத்தீங்களா, அதோட இந்த மைனஸ்ல தொட்டு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. இப்ப பிரியாணி அச்சு நாங்க பண்ணலாம். காய்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாப்பிட்டே வந்திருக்கீங்க, பூ போல இருக்கு, ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், பீஃப் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. பக்கவா இருக்கு, தரமா இருக்குதுண்ணா, நல்லியும் சரி இங்க இருக்க பீஸும் சரி எல்லாம் கம்மியா இருக்குங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். பயங்கரமா இருக்குண்ணா, ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா இப்ப சிக்கன் பத்தியா அப்படியே ஜூஸியா இருக்கா, தரமா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. மசாலா ஃபிளேவர் தான் நமக்கு அங்கே அல்டிமேட். இப்ப மசாலா அடி சாப்பிட்றோட பறிச்சு நிறைய எடுத்துருக்குங்க, சொல்றதுக்கே போயிட்டு வந்துடலாம். கேஜிஎஃப் மூவி மாதிரியே கேஜிஎஃப் பிரியாணி வேற லெவல், பயங்கரமா இருக்கு. பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து சென்னையில் நிறைய கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த கேஜிஎஃப்ல சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு கீட்டே கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், இப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள் மறக்காம. பிரியாணி சூப்பராக இருக்குது, தாறுமாறாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. சரி நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேங்க. இந்த பிரியாணியில் என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என் கிட்னி என்னோடய லிவரு எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்குது, அந்தளவுக்கு பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு பிரியாணி சாப்பிட்டா அசிடிட்டி இருக்கும், நெஞ்சரிச்சல் இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டா ஒரு மணி நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் எனக்கு நெஞ்சரிச்சல் இல்லை, அந்தளவுக்கு பிரியாணி சூப்பராக இருக்குங்க. எனது மெம்பரும் தான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். சார் எப்படி பிரியாணி இருந்தது? சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, பயங்கரமாக இருக்குது பிரியாணி. வார்த்தையே இல்லைன்னு உடனே பொசுக்குன்னு நான் வந்துட்டு வேற ஏதாவது சொல்ல வரலன்னு சொல்கிறதுக்கே ஒத்து கவனிக்கணும். நிஜமாகவே பிரியாணி வேற லெவல். அதாவது தொக்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க, ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா தானே இருக்கு. தொக்கு பிரியாணின்னு சொல்லி இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் சாப்பிட்ருப்பீங்களா தெரியாது, ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டு சாப்பிட்டது இங்கே தான். கேஜிஎஃப் பிரியாணிக்கு நிறைய கிரேஸ் இருக்குது. ஆமாங்க, ஏகப்பட்ட கிரேஸ். எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, நானும் இப்போ தூரத்துலேருந்து தான் வந்திருக்கேன். மட்டன் சாப்பிட்டீங்களே எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு. எந்த மாதிரி இருந்துச்சு? வெள்ளாட்டுக்கறியா வெள்ளாட்டுக்கறி தான் பயங்கரமாக இருந்துச்சு. சாப்பிட்டா இருந்துச்சு, பீஸ்லாம் சாப்பிட்டேன். மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லி தாங்க வேறு லெவலு. உள்ளே பாருங்களா, நல்லி வரைய மாட்டேங்குது, மாட்டிக்கிட்டு இருக்குது, கச்சித்துருவ நீங்கள் கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டு வச்சிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களும் சரி இவங்களோட ஸ்டாஃபும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்டோம், செம்ம ஹாப்பி ப்ரோ ஃபஸ்ட்டு. ஸோ மட்டன் பிரியாணி போட்டதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து கடை இதுமாரி நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். இந்த பிரான்ச் எப்படி உருவாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பீல் ப்ரோ வந்து கேட்பார். நீ கேளுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆம்ப்ரோ, அதாவது நான் வந்துட்டு என்ன கேட்க வரேன்னா, இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன காரணம் இருக்கும், எல்லாருமே காசுக்காகவே ஓப்பன் பண்ணிட மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஏதாச்சும் சின்ன அடி, நாமளும் கடை வைக்கணும்டா. இப்போது காரில் சில பேர் போயிருப்பாங்க, அதை பார்த்து கார் வாங்கணும்னு இன்ஸ்பைர் பண்ணியிருப்போம். அதை பார்த்து எப்படா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு கடை வச்சோ ஏதாவது பண்ணால் தான் கார் வாங்க முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்பைர் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை இந்த கடை வைக்கணும்டா வச்சாகணும்டா அப்படின்னு ஆரம்பித்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இந்த வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போனால் 10,000 சம்பளம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு நான் வந்து ஸ்விக்கியில் சம்மளை ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸ்விக்கியில் சம்மளை ஒர்க் பண்ண சொல்ல நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஒரு கல்லேருந்து பிக்கப் பண்ணின்னு எவ்வளோ எத்தனை பேர் டெலிவரி பண்ணுவோம், எவ்வளோ கடிப்பாக நம்ம ஃபுட்டு வந்து பண்ணிகிட்ருப்போம். சில கல்லை பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்விக்கி சம்மளை மட்டும்தான் இருக்கும், அங்கே பார்த்தா 100 பேர் கீழே வந்து டெலிவரி போஸ்ட் நாங்களாம் உட்காந்துட்டுருப்போம். அப்போ ஒன்லி ஸ்விக்கி மட்டும்தான் சம்மளை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ பேர் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் இனிமேல் ஒரு கடை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த கடை கேஜிஎஃப் பிரியாணி ஓகேங்களா. ப்ரோ இப்போ அதே மாதிரி ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னீங்களா, ஸ்விக்கியில் பார்ட் டைமா ஃபுல் டைமா? ஃபுல் டைம் ஒர்க் பண்ணோம் ப்ரோ, கரெக்டாக 2 வருஷம் ஃபுல் டைம். வாரத்தில் 7 நாள் ஒரே நாள் திங்கில் மட்டும் லீவ் எடுப்பா, 6 நாள் ஓட்டுவேன். வாரத்துக்கு 10,000, மாதத்துக்கு 40,000 கம்பல்சரி கம்பாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி ஓட்டுவேன் ஓட்டிங்க. அதே மாதிரி இன்னொன்னா, இப்போது ஒரு வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நம்மகிட்ட கையில் காசு இல்லை, வெறும் 30 ரூபா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் பிரியாணி கடை வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு, கரெக்டாக ப்ரோ?
கரெக்ட் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. 30 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ காலங்கத்தால வந்து கடை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நான் காலில் இருந்து வீட்டில் இருந்து கடை ஓப்பன் பண்ணிட்டு காலை சாமி எல்லாம் விட்டு விபதியெல்லாம் வச்சுட்டு வெளியே வரேன். காலைல வந்து என் கையில் 30 ரூபா மட்டும்தான் இருக்குது. ஆனால் கடை ஓப்பன் பண்ண எல்லா இடையும் சொல்லியாச்சு. கடை பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த காய்கறி எனக்கு கடைகிட்டையும் சிக்கன் கிட்டையும் சொல்லியாச்சு. அப்போ அன்றைக்கார சேல்ஸை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த அத்தனை ரன்னிங் பண்ணோம் நம்ம கடையை. ஓகே ஓகே. அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான். ஓகே. இந்த கேஜிஎஃப் பிரியாணி பிரியாணி கடை. கேஜிஎஃப்னு ஒரு பேர் உங்களுக்கு வைக்கணும்னு எதனால் ப்ரோ தோணுச்சு? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வந்து நம்ம ஒரு ஜீரோலேருந்து உருவாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்க பேரை வச்சோம்னா அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்குது அந்த கடை. யாஷோட பேர் யாஷோட கேஜிஎஃப் பிரியாணின்றது கேஜிஎஃப்ன்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை வந்து நம்ம வச்சுட்டு அதேமாதிரி நம்ம ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடக ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி தான் போடுவாங்க. அந்த ஹைதராபாத் பிரியாணி நம்ம போடணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேர் வைக்கணும் சொல்லிட்டு அந்த கேஜிஎஃப் பிரியாணி சொல்லிட்டு வச்சுட்டு பெங்களூர் பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி அதேமாதிரி நம்ம வந்து அதுக்கு அப்போ அந்த பிரியாணி போனோம்னா இப்போ எங்கேருந்து மாஸ்டர் எடுத்துகிட்டு வரணும், நம்ம ஹைதராபாத்லேருந்து மாஸ்டர் கொண்டாங்க அந்த டேஸ்ட் நமக்கு வரும். அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து ஒர்க் பண்ண 4 மாதம் நம்ம கலர் இருக்காங்க. 4 மாதமே மேக்ஸிமம் ஹைதராபாத்தில் வந்து 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம கடையில். அதனால மட்டும் தான் இந்த டேஸ்ட் நமக்கு எடுத்துட்டு வர முடியும். சர்வீஸ் வச்சுருக்கிறார். ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு ஒரே டவுட்டு, இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா என்ன கொடுப்பீங்க? நான் கேட்க வந்தது இதுங்க. அதுதான் அதே தாங்க. ஒரு எனக்கும் தோணுச்சு, இப்போ நாம கூட பேசினிருந்தோம்ல அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி வைக்கணும்னு நீங்கள் சொன்னது கேட்டு ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கடை வச்சிட்டாரு நல்லா சம்பாதிக்கிறாரு நம்மளும் வச்சிடலாம் அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி இடம் போட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் தாங்க அதுக்கேற்ற பலன் ஒன்றுனா கிடைக்கும். அதை பற்றி சொல்கிறேன் ப்ரோ. அதில் ஒரு சட்ட சிக்கல், ஒரு கடை வைக்கணும்னா எவ்வளோலாம் கஷ்டம் வரும் சொல்லிட்டு நான் அப்படியும் ப்ரோ சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கீங்க. ஒரு பொம்பளை வந்து என்னை செருப்பெல்லாம் வச்சிருக்கு, அதெல்லாம் நான் ஃபோல் டேஸ் வந்து ஒரு 4 நாள் உள்ளே இருந்திருக்கேன். ஒரே சிம்பிளாக மேட்ரு, அவங்க வீட்டு வாசலாம் வந்து கஸ்டமர் வந்து பைக் பார்க்கிங் பண்ணிட்டாங்க, அதை நான் கேட்க போனேன் என்னை செருப்பு எடுத்து அடிச்சாங்க. 4 நாள் டென்ஷனில் இருந்தேன். அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் அழிவு கிட்டே சொல்லியிருக்கேன். அந்தமாரி கஷ்டம் வரும், அந்தையும் நம்ம தாங்கிட்டு எல்லாம் வந்து முன்னேறி வரணும். அது எவ்வளோ கஷ்டம் வரும், நம்ம அப்படியே மேலே வரமா அப்படியே இறக்கதான் பார்ப்பாங்க. இது வந்து நான் மட்டும் சொல்ல, எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, சொன்னது எல்லாம் சத்தியமாக உண்மை தான். அது யாருமே போய் சொல்லலை, அது ரொம்ப உண்மை. நிறைய தடங்கள் தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஆமா ப்ரோ. திருப்பி சண்டை போட நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பெருசா வந்துருக்க மாட்டீங்க. ஆனா இந்த பிரியாணி கடையே இந்த ஹைதராபாத் நீங்க சொன்னீங்க அங்க இருந்து அவங்க எல்லாம் வந்துதான் நடக்குதுன்றப்போ அது எப்படி அவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணாங்க கடையில வந்து வந்துட்டு உங்களுக்கு சட்ட சிக்கல் ஏதாவது கொடுக்காம எல்லாம் நல்லா கோஆபரேட் பண்ணாங்களா? அதுதான் கேள்வி. வந்து என் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரே ஒரு ஆள் தமிழ் ஆள், என் கடையில் வந்து 26 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து கொல்கத்தாலேருந்து வந்து இந்திக்கார பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்திக்கார பசங்க தான், ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து அப்படி அவங்கள பார்க்க மாட்டேன். எல்லாருமே வந்து என் தம்பி மாதிரி தான் பார்ப்பேன், எனக்கு வயசு அதிகமாக இருந்தால் அண்ணன் மாரி பார்ப்பேன். அதனால் வந்து அவங்களும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நானும் அவங்க மரியாதை கொடுப்பேன். அந்தமாரி தான் கடை போயிட்டுருக்கேன். எந்த யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்களால தான் நான் முன்னேறி வந்தது காரணம். ஒரு ஓனர் வந்து ஒரு முன்னேறி வரனா அது முக்கிய காரணம் தொழிலாளியாக தான் இருப்பான். ஒரு வேலைக்கு போக மாட்டேன் சும்மா வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணன் அவங்க அம்மா கிட்ட சொந்த வீட்டில் என்னை சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால வந்து நம்ம ஒரு கடை வச்சுட்டு அதை சாதிச்சுட்டு தான் அம்மாவை கூட்டணும். ஏன்னா திருப்பி இந்த கடை அதுமாதிரி ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்க கிட்ட சொல்லுவாங்கல்ல அசிங்கமான. நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டு போய் தான் நம்ம நிரந்தரம், இதுக்கப்புறம் நம்ம வந்து யாரையுமே வந்து நம்ம கீழே இறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஆகிட்டு போய் தான் எங்கள் அம்மா வந்து கடையை கூட்டணும். இன்னைக்கு கடை பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சா எங்கள் அம்மா கூட்டு வரல. இது நிரந்தரம் இல்லை ப்ரோ, இது எப்போ என்ன போனால் தெரிய மாட்டேது ப்ரோ. இன்னும் அளவு லெவல் ஒரு லெவலில் வந்துட்டு எங்கள் அம்மா கண்டிப்பாக அந்த கடையை கூப்பிட்டு வரணும். நிரந்தரமாக நிற்கிற மாதிரி கடை ஸ்டாண்டிங். அதுதான் ப்ரோ, நீ உண்மையாக தான் எங்கள் அம்மா நீ கூப்பிட்டு வரணும் ப்ரோ. தெரியும், கடை வச்சு தங்கச்சியாக ஃபோன் வச்சுருக்காங்களா வீடியோலாம் காட்டுவாங்க. ஆனால் இன்னும் அம்மா கடைக்கு கூப்பிட்டு வரணும். அந்த கடையை சார் கடைகள் சரி ஓகே இன்னும் வரணும் கண்டிப்பாக கூப்பிட்டு வரல ப்ரோ. கண்ணீரை விட்டு கட்டி பிடிச்சிங்கன்னா போட்டு பீஜம் போட்டு ஸ்டார்டிங் வந்து நான் இவர்கிட்ட பழகும் போது பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு மெசேஜ் பண்ணார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அதான் 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேசினேன். இவர் பேசுனது பார்த்தீங்கன்னா இவர் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. அப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சுங்க. நம்ம நான் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க எல்லா பசங்களும் நம்ம பசங்க யூடியூபர்ஸ் சொல்லாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ வேறு லெவலில் கவனிச்சாரு. கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாரியாக வெட்டோம், தரமாக வெட்டினோம், தரமாக சம்பவம் நடந்தது. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இது எது எடிமை குரு வந்தது, ஏதோ எங்களுக்கு 1 மில்லியன் செலிப்ரேஷன், அதாவது செலிப்ரேஷன் பண்ணுவோம் யூடியூப்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, சி யூ. நாங்கள் மிஸ்டர் லாலிபாப்.